இன்றைக்கி வீட்லேயே தயிர் சிலிப்பி எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது அப்பப்போ ஆடையெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன், தயிர் மீதமானாலும் ஊற்றி வச்சுருக்கிறேன். நீங்கள் அப்படி தயிரே வேண்டாம், மோரே சிலிப்பி பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆடையோடைய பிறகு ஊற்றி வச்சிடலாம். இல்லாட்டி சாப்பிடும்போது இருங்க, இந்த ஆடை எடுத்து நீங்கள் தனியாக போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் தனியாக ஒரு குண்டாவில் ஊற்றி பெற போட்டு வச்சுக்கலாம். அப்படிலாம் இப்படியே நீங்கள் பெற போட்டு வச்சிங்கன்னா அந்த ஆடையை சாப்பிடும்போது ஆடை எடுத்து வச்சுக்கலாம். இது கூட அப்படியே மீதமாகற தயிர் ஊற்றி வச்சுட்டு ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒருக்கா கூட சிலிப்பிக்கலாம். உங்களுக்கு டெய்லி மோர் வேணும்னா இதே மாதிரி இந்த ஆடையோடைய நீங்கள் ஊற்றி சிலிப்பி எடுத்துக்கலாம். வெண்ணெயும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கி, மோரும் டெய்லி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இது நம்ம மிக்சியில் போட்டு, இது நீங்கள் ஓட உள்ளே ஓடக்கூடாது, ரொம்ப ஹீட் ஆகிடுச்சின்னா அந்த வெண்ணெயெல்லாம் உருகிடும். அந்த கூலிங்கை பொறுத்து சீக்கிரம் ஒரு மூணு நிமிஷத்துலேயே ஆயிரும், ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம், ரொம்ப கூலிங்காக இருந்ததுன்னா ஒரு நாலு நிமிஷம் ஓடணும். அப்படியே இது நீங்கள் நம்ம ஒரு குளவளன்னு போயிடுதுன்னா நீங்கள் ஐஸ் வாட்டர் ஊற்றி வெண்ணெய் எடுத்துக்கலாம். வேறு இப்படி நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தாலே தெரியும் வேறு வெண்ணெய் எடுக்கிற பக்கம் வந்துடுச்சுன்னு. டெய்லி மோர் வேணுங்கிறது வரும், இப்படி ஈஸியாக எடுத்துக்கலாம். நீங்கள் முன்னத்த நாளே பெற போட்டு நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து சில்பர் கரெக்டாக இருக்குது. கூலிங் இல்லாமல் இருந்ததுன்னா வெண்ணெய் இப்படி உருகிரும், இல்லை வெண்ணெய் வந்துதா வல்லியானே தெரியாது. நீங்கள் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் காலையில் எடுத்து சிலிப்பிட்டிங்கன்னா இப்படி கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா வெண்ணெய் நல்லா கிடைக்கும். அது அரை லிட்ரு பாலுக்கு இவ்வளவு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் கிடச்சிருக்குது வெண்ணெய். இப்படி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே நெய் பண்ணிக்கலாம். ஏன்னா வெளியில் வாங்கினா எல்லாமே கலப்படம். நம் ஒரு லிட்ருன்னா ஒரு லிட்டர் அளவு வாங்கினா தாராளமாக மாதம் ஒரு அரை லிட்டர்லேருந்து முக்கால் லிட்டர் நெய் கிடைக்கும். டெய்லியும் எடுத்து இப்படி போட்டு வச்சுக்கலாம். ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆனதையும் இந்த டப்பா நிறைஞ்சா நம்ம வேக வச்சுக்கலாம். இது ஒரு வாரம் ஒரு இருபது நாள் இருக்குது. இதில் ஒரு அரைப்படிக்கு ஜாஸ்தியாக நெய் கிடைக்கும். இதை நாம் வானொலியில் போட்டு உருக்கிடலாம். அந்த வெண்ணெய் போட்டு நெய்யை காய்ச்சிடலாம். சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் வெண்ணெய் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததையுமே தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை அலசிட்டிங்கன்னா அந்த மோரெல்லாம் வந்துடும். நாம் ஒவ்வொரு நாள் வெண்ணெய் எடுத்து எடுத்து போடுறதுனால அந்த மோரோடு இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து இப்படி காய்ச்சும் போது அதில் தண்ணி அந்த டப்பாவில் தண்ணி ஊற்றி நல்லா அலாச்சிட்டிங்கன்னா அந்த மோர் பூரா வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இப்படி போட்டு காய்ச்சிக்கலாம். இது வீட்டில் குழந்தை இருந்ததுன்னா இந்த வசம்ப வெண்ணெயில் போட்டு வச்சு வெண்ணெயில் ஒரு பத்து பதினஞ்சு நாள் போட்டு வச்சிடலாம். ஏன்னா அந்த காரம் கம்மியாயிருன்னு சொல்லுவாங்க. இதை எடுத்து காய வச்சு குழந்தையில் கரைச்சி ஊற்றலாம். இல்லை ஒரு பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் ஏதாச்சும் பசி ஆகாமல் அஜீர்ணமாக குழந்தை வயிற்று வலிக்குதுன்னு சொன்னால் இதை காய வச்சு விளக்கு மூக்கில் உரைச்சி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு கொஞ்சமாக ஸ்லோவில் வச்சுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் கருகிரும். நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஒரு மீடியமாக வச்சுக்கலாம். நெய்யும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேகணும். அந்த கலர் மாதிரி ப்ரௌன் கலர் வந்துட்டால் தான் நல்லா மணமாக இருக்குது. நெய் நல்லா ஸ்லோவிலேயே வேகட்டும். முக்கால் வாசி நல்லா நெய் வெந்துடுச்சு. அடியில் இந்த ஒரு ஆடை மாதிரி வெள்ளையாக இருக்குது, அதுவே ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆயிரணும். அப்படிங்க நல்லா இப்படி ஸ்லோவிலேயே காய்ச்சிடணும். இன்னொரு மூணு நிமிஷம் இருக்கட்டும். நெய் நல்லா வெந்துடுச்சு வருங்க, நல்லா ப்ரௌன் கலராக இருக்குது. இதே நீங்கள் எல்லோ மஞ்சளாக இறக்கக்கூடாது, ஏன்னா அந்த நெய் சீக்கிரம் வாசம் வந்துரு கெட்டுரு. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் நல்லா பார்த்துங்க, சார் ப்ரௌன் கலர் ஆகிட்டா ரொம்ப நாள் கெடாது. ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியே ஃப்ரிட்ஜ்லேயும் கூட வைக்க வெளியிலேயே வச்சுருக்கலாம். இந்த கலர் வந்துடணும். இதில் வந்து முருங்கைத்தலை கிடச்சா முருங்கைத்தலை தான் பெஸ்ட்டு. நம்ம அதை போட்டோம்னா ரொம்ப மனமாக இருக்கு. முருங்கைத்தலை கிடச்சா முருங்கைத்தலை போட்டுக்கலாம். வருங்க வெந்தயம், வெந்தயம் ஒரு ஸ்பூன், உப்பு, இந்த கல்லுப்பு, இது போட்டுட்டால் நல்லா மனமாக இருக்குது, ரொம்ப நாள் நெய் கெடாது. அதுக்கு போட்டு இப்படி பொறிஞ்சிடணும். அப்படி முருங்கைத்தலை கிடைக்கலன்னா நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்த்தும் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போடுறேன்.
ரொம்ப நல்லா வாசனை வருது. அந்த எல்லோ மஞ்சள்ல இருக்கக்கூடாது, வருது கொஞ்சமாக, அதுதான் ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, லைட்டாக ப்ரௌன் கலர் ஆயிரணும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆயிரணும். சரி, அது இப்படியே ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடித்து ஜாடியில் ஊற்றி வச்சிடலாம். நெய் நல்லா ஆறிடுது, நல்லா ப்ரௌன் கலராக இருக்குது. இந்த மாதிரி ஜாடி நல்லா ஈரம் இல்லாத நல்லா காஞ்ச ஜாடியாக இருக்கணும். இந்த மாதிரி இது இதுக்கெல்லாம் இந்த வடிகட்டி இரும்பு, இந்த சில்வர் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இது நாம் இப்படி வடித்து வச்சிடலாம். அது உப்பு வெந்தயம் எல்லாமே நின்றுக்கு. இந்த மாதிரி பெரிய கரண்டி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். எனக்கு இப்படியே ஊற்றணும்னா அது வளைஞ்சிட்டு போயிடும், அதனால் அந்த கரண்டியில் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த தலையெல்லாம் இந்த கருவேப்பிலையில் இப்படி பிடிச்சிட்டு இப்படி நம்ம வடித்து ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இதுக்கு மேலே கருகக்கூடாது, நாம் இந்த அளவு பக்கத்தில் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். டேஸ்டியான நல்ல வாசனையான நெய் ரெடி. நீங்களும் இந்த மெத்தேடு செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நாள் கெடாது, ஒரு 6 மாதத்துக்கு எல்லாம் வச்சுக்கலாம். இந்த வானிலையே நீங்கள் ஒரு தண்ணி ஒரு 2 டம்ளர் இந்த ஒரு 2 டம்ளர் ஊற்றி அடுத்து கேஸில் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கழுவி எடுத்துக்கலாம். இந்த கொஞ்சம் அடியில் பிடிச்சிருக்கு, தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் தேய்ச்சி எடுத்துட்டோம்னா ஈஸியாக இந்த வடச்சட்டியை க்ளீன் பண்ணிக்கலாம்.